ஒரு ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அந்த பிக்சரில் போஸ்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும்ல? எஸ், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஃபோட்டோஷாப்பில் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளோட பிக்சரில் சின்ன சின்ன போஸ்ட் கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஃபன்னான பிக்சர் கூட இதில் க்ரியேட் பண்ணலாம். சரி, நோ மோர் டிலேஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது என்கிட்ட ஒரு சிம்பிள் கேரக்டர் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ எங்கெல்லாம் வந்து நீ இருக்கோ, எங்கெல்லாம் வந்து ரொட்டேஷன்ஸ் இருக்கோ, அங்கே எல்லாமே வந்து ஒரு ஒரு ரவுண்டு இருக்குது. ஜஸ்ட் இது ஒரு கிராஃபிக்கல் ரவுண்டு தான், இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். சரி, இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் ஃபோட்டோஷாப்பில் பப்பட் வார்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். யூஸ்வலாக ஒரு அனிமேட்டட் கேரக்டரை அனிமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரிக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ரிக்கிங் அப்படிங்கிறது என்னென்னா, எங்கெல்லாம் ஒரு கேரக்டருக்கு பாசிபிள் மூமெண்ட்ஸ் வேணுமோ, எங்கெல்லாம் ஒரு கேரக்டருக்கு கரெக்டான ஒரு ரொட்டேஷன் வேணுமோ, அது எல்லாமே வந்து அந்த ரிக்கிங் ஆர்டிஸ்ட் தான் வந்து டிசைட் பண்ணுவார். ஸோ எங்கெல்லாம் அந்த கேரக்டருக்கு பாசிபிள் மூமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் ரிக்கிங். அதாவது இது வந்து 3D அனிமேஷன் ஃபீல்டில் ரிக்கிங் அப்படின்னு ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஃபைனலாக அந்த ரிக்கிங் பண்ண கேரக்டரை, ஐ மீன் ஸ்கெலிட்டன் எல்லாமே வச்சு ரிக்கிங் பண்ண கேரக்டரை அனிமேட்டர்கிட்ட கொடுத்து, அதுக்கப்புறம் தான் அனிமேட்டர் அந்த ரிக்கிங் பாயிண்ட்ஸை வச்சு ஒரு கேரக்டருக்கு லைஃப் கொடுப்பார், அதாவது அனிமேட் பண்ணுவார். இதே மாதிரி ஒரு மெத்தட் தான் ஃபோட்டோஷாப்பில் பப்பட் வார்ப் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவுமே வந்து எங்கெல்லாம் பாசிபிள் மூமெண்ட்ஸ் இருக்கோ, ரீசனபிளான பாசிபிள் மூமெண்ட்ஸ் இருக்கோ, அங்கெல்லாம் வச்சு நம்ம இதை ரியலிஸ்டிக்காக ஒரு போஸ்ட் சேஞ்சுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த லேயர், இது சப்ஜெக்ட் லேயர், இது பேக்ரவுண்ட் லேயர், ஒரு சிம்பிள் லேயர் செட்டப் இது. இதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் வந்து செலக்டடாக இருக்கும்போது எடிட் அண்ட் பப்பட் வார்ப் இந்த ஆப்ஷனில் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து வெக்டர் லைன்ஸ் வந்து நிறைய இருக்கும், மெஷர்ஸ் வந்து நிறைய இருக்கும். இந்த மாதிரி மெஷர்ஸ் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் போய் ஷோ மெஸ் கொடுத்தீங்கன்னா, இதை அன்டிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அண்ட் தென் எங்கெல்லாம் பாசிபிள் மூமெண்ட்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே நான் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் நான் வந்து வைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் இப்போதைக்கு நான் இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஹெட்ல ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ இந்த பாயிண்டை வந்து மூவ் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் நம்மளோட கை எப்படி மூவ் பண்றோமோ அதே மாதிரி மூவ் ஆகும். இப்போ இந்த போஸ் நான் வந்து மாத்திட்டேன், ஜஸ்ட் லைக் தட், இந்த மாதிரி. ஸோ இப்படிதான் இந்த பப்பட் வார்ப் வந்து ஒர்க் ஆகுது. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினல் பிக்சர்ல போஸஸ் வந்து சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ நம்ம கிட்ட ஒரு ரியல் பிக்சர் இருக்கு. இந்த ரியல் பிக்சர்ல ஒர்க் பண்ண போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் வச்சு ஒர்க் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு செப்பரேட் பிஜி இருந்தது, செப்பரேட் பேக்ரவுண்ட் இருந்தது, கேரக்டர் மட்டும் டிரான்ஸ்பரண்டாக இருந்தது. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. பட் நமக்கு இந்த கேஸில் கேரக்டர் பிஜி ரெண்டுமே வந்து பிளண்ட் ஆகியிருக்கு, அதாவது ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக இல்லை. இங்கே வந்து பிஜி மட்டும் ஒரே ஒரு பிஜி லேயர் மட்டும்தான் இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணோம், கேரக்டர் தனியாகவும் பேக்ரவுண்டை தனியாகவும் ஃபர்ஸ்ட் பிரிக்கணும். அந்த பிரிக்கிற வேலையை முதல்ல பார்க்கணும். இப்போது இந்த கேரக்டரையும் பிஜியும் பிரிக்கிறதுக்கு வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த பேக்ரவுண்ட் லேயரை கண்ட்ரோல் ஜே போட்டு ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த லேயரை தான் நான் வந்து பேக்ரவுண்டாக மாற்ற போகிறேன். அதாவது வெறும் பேக்ரவுண்ட் மட்டும்தான் இருக்கணும் இந்த லேயரில், கேரக்டர் அதாவது சப்ஜெக்ட் இந்த லேயரில் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து செலக்டில் போயிட்டு செலக்ட் சப்ஜெக்ட். ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை கண்டென்ட் அவேர் கொடுத்து இந்த பேக்ரவுண்டை ஃபில் பண்ண போகிறோம், அதாவது சப்ஜெக்டை ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போது இந்த எட்ஜஸ் பாருங்கள், செலெக்ஷன் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதிலேருந்து நமக்கு செலெக்ஷன் வந்து வெளியே போகணும். ஸோ தட் செலக்டில் போயிட்டு மாடிஃபை அண்ட் எக்ஸ்பேண்ட். ஸோ இது டிப்பிக்கலாக என்ன பண்ணணும்னா, அந்த செலெக்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஸோ இது அரவுண்ட் ஒரு 15 பிக்சல் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு, பட் ஸ்டில் இங்கே அந்த செயின் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஷிஃப்ட் ஹோல் பண்ணி அந்த செலெக்ஷனையும் ஆட் பண்ணியாச்சு. நம்மக்கிட்ட வந்து இவங்களோட செலெக்ஷன் வந்து பக்கவாக இருக்குது. இப்போ இந்த லேயரை நான் வந்து பேக்ரவுண்ட் லேயர் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஒன் வந்து செலக்டடாக இருக்கும்போது எடிட் அண்ட் கண்டென்ட் அவர் ஃபில். ஸோ இந்த கண்டென்ட் அவர் ஃபில்ல கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஓகே கொடுத்துருங்க, தட்ஸ் இட். இப்போ நமக்கு இங்கே இந்த கேரக்டர் வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஸோ தட் இது வந்து கண்டென்ட் அவர் ஃபில் பண்ண லேயர். இப்போ இந்த லேயர்ல இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த லேயரும் இந்த லேயரும் மெர்ஜ் பண்ணிடலாம், கண்ட்ரோல் ஈ போட்டு மெர்ஜ் பண்ணிடலாம்.
அண்ட் தென் பேட்ச் டூல் எடுத்து ஜஸ்ட் லைக் தட். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். யா திஸ் இஸ் ஓகே, திஸ் ஃபைன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் லேயர் நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ இந்த கேரக்டர் மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ அதுக்கு மறுபடியும் இந்த பேக்ரவுண்ட் லேயர்லேருந்து ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிறோம். இந்த லேயரை மேலே தூக்கி வச்சுட்டு அகெயின் செலக்ட் சப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த செலக்ட் சப்ஜெக்ட் நமக்கு வந்துருச்சு, பட் இதில் இந்த செயின் மட்டும் வந்து செலக்ட் ஆகலை. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலெக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஸோ தென் இதே மாதிரி தான் இந்த ஹேர்ஸும் ஜஸ்ட் ஒரு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலெக்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ரஃப் செலெக்ஷன் அண்ட் தென் இங்கேயும் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி செலெக்ஷன் ஆட் பண்ணிடுறோம். ஸோ தட்ஸ் இட். இப்போ இதில் இந்த பேக்ரவுண்ட் காப்பி லேயர் வந்து செலக்டடாக இருக்கும்போது ஒரு லேயர் மாஸ்க். ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் மட்டும் நம்ம வந்து பிரிச்சிட்டோம். அண்ட் தென் ரைட் கிளிக் பண்ணி இதை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக பண்ணிக்கிறோம். ஸோ தட் நம்மகிட்ட தனியாக சப்ஜெக்ட் மட்டும் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்ட் லேயர் செலக்டடாக இருக்கும்போது எடிட் பப்பட் வாப். ஸோ இதில் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி மெஷர்ஸாக இருந்தது அப்படின்னா இந்த ஷோ மெஸ் இதை வந்து அன்செக் பண்ணிங்கன்னா அந்த மெஷர்ஸ் போயிடும். இப்போ எனக்கு எங்கெல்லாம் மூவ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். எனக்கு ஜஸ்ட் லைக் தட் இந்த இடத்துல வேணும் அண்ட் தென் இங்கே வேணும் அண்ட் தென் இங்கே வேணும் அண்ட் தென் இங்கே. ஸோ அண்ட் தென் ஓவராலாக இங்கே அண்ட் தென் ஹிப்பில் ஜஸ்ட் லைக் தட் இங்கே வேணும். தட்ஸ் இட். ஸோ இப்போ த ரியல் மேஜிக் வில் கோயிங் டு ஹேப்பன். நவ் த சேஞ்ச் போஸ் இவரை இன்னும் கொஞ்சம் கூட காலை மறத்துக்கலாம். இவங்களோட காலை இன்னும் கூட கொஞ்சம் நடத்துக்கலாம். இவரை இன்னும் லைட்டாக இன்னும் பக்கத்தில் வர வைக்கலாம். ஜஸ்ட் லைக் தட். இன்னும் இந்த ஒரு பாயிண்ட் செலக்டாக இருக்கும்போது ஆல் டு ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேஷன் கூட வரும். ஸோ தட் அழகாக ரொட்டேட் பண்ணி மேலே வைக்கலாம். லைக் தட். ஜஸ்ட் லைக் தட். இல்லை ஹிப்பில் உங்களுக்கு ரொட்டேஷன் வேணும் அப்படின்னாலும் ரொட்டேட் பண்ணலாம். இதில் ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட். ஜஸ்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷாட், அதாவது இவ்வளோ ஹைட்டில் ஜம்ப் பண்ணி நோஸ் டு நோஸ் பக்கத்தில் வர மாதிரி ஒரு ஷாட் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். பட் இது நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டோம். பட் அதே சேம் டைமில் ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஹிட் ஓகே. திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ இப்படி இருந்த போஸ் சிம்பிள் ஸ்டெப்ஸில் 1, 2, 3 கோ இப்படி மாத்திட்டோம். தட்ஸ் இட். ஸோ அதுக்கடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு இமேஜ் இருக்கு. பாரிஸ் ஈஃபில் டவர் கிட்ட எடுத்த இன்னொரு பிக்சர். இதுலயும் வந்து இந்த பிக்சர்ல ஒரு ஃபன்னான ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஈஃபில் டவர் ஜஸ்ட் லைக் தட் இவங்களை பாயிண்ட் பண்ற மாதிரி, இந்த ஈஃபில் டவரோட டாப் வந்து இவங்களை பாயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த சப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் லைக் தட் இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் இந்த ஈஃபில் டவர். ஸோ இதை செலக்ட் பண்ணிடுறோம். ஜஸ்ட் இங்கே ஒரு ரஃப் செலெக்ஷன் இருந்தால் போதும், பட் இந்த டிப்பு வந்து செலக்ட் ஆகணும். ஸோ தட் இனிமேல் கொஞ்சம் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். எஸ் இது போதும். இப்போது இந்த செலெக்ஷனை ஜஸ்ட் லைக் தட் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். Select, Modify and Expand. Expand by 15 pixels, ஆனால் இது ஒரு 10 pixels போதும். ஓகே, 15 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மாடிஃபை எக்ஸ்பேண்ட் 15 pixel. எஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. இதில் இன்னுமே கூட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபெதர் 0 வச்சுக்கலாம். இனிமே கூட எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னுமே கூட எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸ்லைட்லி இங்கே ஒரு கலர் ப்ளீட் இருக்குது, அதனால் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன், இங்கேயும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். எஸ் திஸ் இஸ் ஓகே. இப்போது இதை டூப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ தட் நான் இந்த செலெக்ஷனை வந்து சேவ் பண்ணிக்கிறேன். செலக்டில் போயிட்டு சேவ் செலெக்ஷன் ஈஃபில் டவர் இஎஃப் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஜஸ்ட் லைக் தட். இப்போது கண்ட்ரோல் டி போட்டு டி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கண்ட்ரோல் ஜே டூப்ளிகேட் லேயர் போட்டுக்கிறேன். அண்ட் தென் இன்னொரு கண்ட்ரோல் ஜே. ஸோ இந்த லேயரில் தான் நான் இந்த ஃபர்ஸ்ட் லேயரை வந்து ஹைட் பண்ணிடுறேன். இந்த செகண்ட் லேயர் இதை தான் நான் வந்து கிளீன் பிளேட் எடுக்க போகிறேன். கிளீன் பிளேட் அப்படிங்கிற டேர்ம் வந்து சிஜியில் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டருக்கு பின்னாடி இருக்க பிஜியை வந்து கம்ப்ளீட்டாக எந்த ஒரு முன்னாடி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கிளீன் பிளேட், கிளீன் பிளேட் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைமில் நமக்கு இந்த ஈஃபில் டவர் இல்லாமல் பின்னாடி இருக்க ஸ்கை மட்டும் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து கிளீன் பிளேட் அப்படின்னு நேம் வச்சுருக்கேன் இந்த லேயருக்கு. இப்போது இந்த கிளீன் பிளேட் லேயரில் செலக்ட் லோட் செலெக்ஷன், ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணி வச்ச இஎஃப் இதை லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது செலெக்ஷன் லோட் ஆகிடுச்சு. அண்ட் தென் எடிட் கண்டென்ட் அவேர் ஃபில். ஸோ இந்த இடத்துல இந்த ஈஃபில் டவர் காணாமல் போயிடுச்சு. ஜஸ்ட் ஹிட் ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு ஈஃபில் டவர் கிடையாது. இது வந்து ஈஃபில் டவர் மட்டும் ரிமூவ் பண்ண கண்டென்ட் அவேரோட அவுட்புட். ஸோ இப்போது இந்த லேயரையும் இதையும் மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த இடத்துல ஈஃபில் டவர் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த லேயர் போயிட்டு லோட் செலெக்ஷன் இஎஃப் அண்ட் ஹிட் ஓகே. இதுக்கு ஒரு லேயர் மாஸ்க். ஸோ தட் நம்மக்கிட்ட ஈஃபில் டவர் மட்டும் தனியாக வந்துடுச்சு. இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரிஜினல்
அண்ட் தென் இது வந்து ஒன்லி கிளீன் பிளேட், அதாவது ஈஃபில் டவர் இல்லாமல் இருக்கிற ஒரு இமேஜ். இது வெறும் ஈஃபில் டவர் மட்டும் இருக்கிறது. இப்போது நம்ம இந்த ஈஃபில் டவர் மட்டும் இருக்கிற லேயரில், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ரீநேம் பண்ணிக்கலாம் சப்ஜெக்ட். ஸோ இப்போ சப்ஜெக்ட் லேயர் செலக்டடாக இருக்கும்போது எடிட் பப்பட் வார்ப். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறோம், அண்ட் தென் இங்கே ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறோம், தென் இங்கே ஒரு பாயிண்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் பெண்ட். இப்போது இவங்களை பாயிண்ட் பண்ணுற மாதிரி இதை வைக்கலான்னு பார்க்குறேன். ஸோ தட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் ரொட்டேட். தட்ஸ் இட். ஸோ த ஈஃபில் டவர் நவ் பாயிண்டிங் த பிரைட். தட்ஸ் இட். ஜஸ்ட் ஹிட் ஓகே. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். தட்ஸ் இட். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு இமேஜ். இதில் நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் ஆல்ரெடி இது கிளீன் பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரிஜினல் லேயர், இது கிளீன் பிளேட், இது வெறும் சப்ஜெக்ட் மட்டும் இருக்குது. ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன், எடிட் அண்ட் பப்பட் வார். ஸோ கால்லேருந்து செலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு பாயிண்ட்டாக வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறோம், ஜஸ்ட் லைக் தட். ஸோ இப்போது ஜஸ்ட் இந்த போஸ் மட்டும் ஸ்லைட்லி சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த நீ பாயிண்ட்டை ஸ்லைட்லி ஒரு ரொட்டேட், ஸ்லைட்லி ஒரு ரொட்டேட், ஜஸ்ட் லைக் தட். ஸ்லைட்லி ஒரு பேண்ட், அண்ட் தென் இந்த பக்கம் ஸ்லைட்லி ஒரு பேண்ட். தேவைப்பட்டால் ஹெட்டில் ஸ்லைட்லி ஒரு பெண்ட் கொடுக்கலாம். ஸோ தட்ஸ் இட். அண்ட் தென் பேக்லேயும் ஸ்லைட்டாக இன்னும் கொஞ்சம் பேக் பறக்கிற மாதிரி. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஃபைன். ஸோ இந்த ஹெட்டில் இருக்கிறது அவ்வளோ சூட் ஆகலை. ஸோ தட் டெலிட் பண்ணிடுறேன், ஜஸ்ட் லைக் தட். தட்ஸ் இட். ஒன்ஸ் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், ஜஸ்ட் ஹிட் ஓகே. திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இமேஜை ரீடச் பண்ணி, ஒரு இமேஜை கம்ப்ளீட் பண்ணி கூட அந்த இமேஜ்லேருந்து ஒரு 2 variations, 3 variations வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்க முடியும். இன்னொரு இமேஜ், இன்னொரு எக்ஸாம்பிள். இந்த டைமும் வந்து டைம் சேவ் பண்ணுறதுக்காக செலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி முடிச்சு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கிளீன் பிளேட் அண்ட் இது சப்ஜெக்ட் லேயர். ஸோ இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் வந்து இந்த சைன்போர்டு தான். ஸோ தட் எடிட் அண்ட் பப்பட் வார். ஜஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட், அண்ட் தென் இங்கே ஒரு பாயிண்ட், அண்ட் தென் இங்கே ஒரு பாயிண்ட். ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன். ஸோ ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் லைக் தட். தட்ஸ் இட். ஹிட் ஓகே. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ இது கடைசி எக்ஸாம்பிள். இதுலேயுமே வந்து கிளீன் பிளேட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த சப்ஜெக்ட் லேயர் செலக்டடாக இருக்கும்போது எடிட் அண்ட் பப்பட் வார். இப்போது நமக்கு எங்கெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் வேணுமோ அங்கெல்லாம் கிளிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எனக்கு இங்கே ஒரு பாயிண்ட்ஸ் வேணும், அந்த இங்கே வேணும், தென் ஹிப்பில் ஒரு பாயிண்ட் வேணும். இப்போது இந்த கையை இனிமே கொஞ்சம் நீட்டுற மாதிரி கூட வி கேன் பிளான். எஸ் இது ஸ்லைட்லி இந்த மாதிரி, அண்ட் தென் ஹெட் கிளிக் பண்ணி ஸ்லைட்லி ஒரு இன்னும் ஸ்லைட்லி ஆட்டிடியூடு அதிகமாக இருக்க மாதிரி பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப். ஒரு சின்ன வேரியேஷன்ஸ், தட்ஸ் இட். இப்போது இந்த பக்கம் இங்கே இருக்க இந்த ஷார்ப் எட்ஜஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் மாஸ்கிங்கில் பர்ஃபெக்டாக பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக ஐ ஜஸ்ட் லீவ் இட் லைக் தட். ஜஸ்ட் ஹிட் ஓகே. ஸோ திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். ஸோ ஒரு சின்ன சின்ன போஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இதில் வந்து அமேசிங்காக பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த பப்பட் வாப் உங்களுக்கு செம இன்ஃபர்மேட்டிவாகவும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. வழக்கம் போல் பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்திரபாதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.